வடலூர் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சிம்பிள் அறக்கட்டளை மூலம் நிவாரண உதவி. கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்த கோழிப்பள்ளம் பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்த நிலையில் மழை விட்டு 1 வாரத்திற்கு மேலாகியும் சூழ்ந்துள்ள மழை நீரை அகற்ற அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எந்தவித உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்த செய்தி நமது தேசத்தின் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் செயல்பட்டு வரும் சிம்பிள் அறக்கட்டளை மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் குடியிருப்பை சூழ்ந்துள்ள மழை நீரால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக மழை நீரை அகற்றி நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புருஷோத்தமன், நாங்கள் கடலூரில் கடந்த 2 வாரமாக நல்ல மழை பெய்ததுனால கடலூரில் வந்து வடலூரில் பகுதி வந்து கோழிப்பாளையம்ன்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கி இருந்துச்சு. இது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா நம் தேசத்தின் நம்பிக்கை சேனல் மூலிமா, அதை ரிப்போர்ட்டர் வந்து சுரேஷ் அவர் மூலிமா கண்டுபிடிச்சோம். அவருக்கு உதவியாக இருந்தது வினோத்குமார், இவங்க ரெண்டு பேருக்கு நாங்கள் கேட்டோம். இங்கே 30 வீடுகளை வந்து பாதிக்கப்பட்டுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த 30 வீடு பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் வந்து நேரில் வந்து ஆய்வு செஞ்சோம். அந்த 30 குடும்பங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் என்னென்ன தேவைன்னு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் சென்னையில் சிம்பிள் அறக்கடையில் நடத்திட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து இங்கே வந்து நாங்கள் எடுத்து வந்து கொடுத்தோம்.